தென்னை வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காப்பிக்காக வரும். அது வரைக்கும் வருமானத்துக்கு என்ன பண்ணுறது? இது அப்படி இல்லை. இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்த மாதம் வருமானம் பண்ணக்கூடிய ஒரு மாதம் மாதம் வருமானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை இங்கே கொண்டு வந்துடலாம். 3 மாதத்துக்கு வருமானம் பண்ணக்கூடிய ஒரு பயிர்கள் இங்கே பயிரிடலாம். ஏக்கருக்கு 43,000 சதுரடி, வாக்கியா வரப்பு எல்லாம் கழிச்சது போக 30,000 சதுரடியாவது இருக்கும். ஒரு 30,000 கட்டாவது எடுக்க முடியும். 30,000 கட்டுலாம் வேணாம், 5 மடங்கு கம்மியாக போடுவோம். ஒரு 5,000 கட்டு எடுத்துக்கிட்டால் கூட கட்டு 10 ரூபானா மாதம் 50,000 ரூபா வருமானம், மாதம் மாதம் அதில் வருமானம் பண்ண முடியும். இன்றைக்கி மயில் வந்து பார்த்திங்கன்னா இனவருத்தி நல்லா பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு யார் தவிடு போட்டால், தீனி போட்டால், இல்லை வேக்சின் கொடுத்தாங்க, எதுவுமே இல்லை. அது நல்லா வலிமையாக இருக்குது. நீங்கள் வெளியில் மாடுங்க, காட்டு மாடுங்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. காட்டில் மாடுங்களை பாருங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது. எப்படியாப்பட்ட மண், அதிகப்படியான ரசாயனம் போட்டு அடித்து துவம்சம் பண்ண, நாசம் பண்ண ஒரு வயலாக இருந்தால் கூட கொடுங்க, அதை உடனே மாற்ற முடியும் அப்படின்றது தான் காட்டு விவசாயத்தினுடைய நுட்பம். இப்போ நெல் பயிரெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனையே அங்கே தான். அதிகப்படியான தண்ணி கட்ட கட்ட பார்த்திங்கன்னா, ஏன்னா அதிகப்படியான தண்ணி இருக்கும் போது தான் அழுகும் ஒரு பொருள். எங்கே அழுகும்? தண்ணி நின்று தேங்கி நின்றுச்சின்னா அழுகும். தண்ணி தேங்கி நின்னால் தேவையில்லாத கொசு பூச்சிகள்லாம் வரும், இது வரும். இப்போ அங்கே வேரழுகல் நோயின்றது எங்கே உருவாக்குறோம்? அங்கே தான். அப்புறம் அங்கே புழு உருவாகி புழு வந்து என்ன பண்ணுது, தண்டு தொலைப்பான்னு சொல்லி அங்கே பயிரை பாதிக்குது. இங்கே வேறு எந்த உணவுப் பொருளுமே இல்லை அந்த தண்ணிக்குள்ளே. இப்போ அந்த வயலை காய வைக்கும் போது நான் உணர ஆரம்பி, நாங்கள் கண்கூட பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பொந்து பொந்தாக இருக்குது. பல்லுயிர்கள் பூ எறும்பெல்லாம் ஊடுருவி போய் உள்ளே பொந்து போட்டுட்ருக்கு. இந்த செயல்முறை எப்போ நடக்கும்? நம்ம தண்ணி இல்லாதப்போ தான் நடக்கும். தண்ணி இருந்தால் அங்கே எந்த செயல்முறையும் நடக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட பல்லுயிர் மட்டும் இருக்கும், மற்ற பல்லுயிர் அங்கே உள்ளே போக முடியாது. நான் என்ன சொல்கிறேன், எல்லா விதமான பல்லுயிரும் அங்கே இருக்கக்கூடிய தளம் இருந்துச்சு அப்படின்னா பயிரை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். பூச்சிகள் வந்து தாக்கி எதுவுமே பாதிக்காது. இன்னும் சொல்லப்போனால், நாங்கள் கத்திரி விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 3 மருந்து அடிக்கணும். நாங்கள் ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணோம். ஏன்னா இது, ஏன்னா இப்போ ட்ரையல் பார்த்தது, நம்ம சோதனை அடிப்படையில் பார்த்தது வந்து கரும்பு. கத்திரியில் வந்து பயங்கரமாக பயமுறுத்துனாங்க. வாரத்துக்கு 3 மருந்து அடிச்சுக்கணுங்க, பயங்கரமாக மருந்து. இப்போ பூச்சி வந்து ஓவராக தாக்குறது கத்திரி தாங்க அப்படின்னாங்க. 1 மருந்து அடிக்கலை, தாக்கிச்சு பூச்சி. நான் என்ன சொல்கிறேன், முடி வெட்டினா வளரும், விரலை வெட்டினா தான் வளராது. அப்படின்னா ஏன் பயப்படணும்? ஒரு கிளை வந்து பாய்ச்சிருச்சு அப்படின்னா கிளைய பிச்சு போட்டோம்னா இன்னும் 2 கிளை வருது இல்லை. அதனால தான் யோசனை பண்ணோம். ஒரு ஆஃபீஸை, ஒரு பிரதான மெயின் ஆஃபீஸை உடைக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு 10 பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு வலிமை நம்மளுக்கு இருக்கா இல்லைங்களா? அந்த ஆஃபீஸ் உடைச்சா ஓகே, இன்னும் 10 ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம், அப்போ இன்னும் டெவலப் ஆகாமல் ஆகாதுங்களா? அந்த மாதிரி ஒரு பயிரை தாக்கி ஒரு கிளையை தாக்குதுன்னா அதிலேருந்து இன்னும் 10 கிளை பிரிஞ்சு வந்துடும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. இதை வந்து சோதனை பண்ணுறதுக்கு பயப்படுறோம். ஐயோ, இது சோதனை அடிப்படையில் பண்ணி எல்லாம் மொத்தமும் நட்டமாக போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயத்தில் தான் நம்ம சொல்லப்போனால் நம்ம உடம்புக்கு அதே விஷயந்தான். ஏதாவது ஜரன்னா போகிறது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடும் அப்படின்றது தான். அது சும்மா விட்டுட்டோம்னா அதான் போயிடும். ஆனால் அதை சோதனை பண்ணுறதுக்கு பயம், அதெல்லாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? யாரும் அதை வந்து முயற்சி எடுக்கிறது இல்லை. இது ரிஸ்க்குங்க அப்படின்றோம். நாங்கள் முயற்சி எடுத்தோம், அதில் உணர்ந்தோம். அப்போ தான் சொன்னாங்க, கத்திரி நாங்கள் ஒரு 25 சிப்பு எடுத்தோம்னா 15 சிப்பம் பூச்சி கத்திரி ஒதுங்குங்க அப்படின்னாங்க. மருந்து அடிச்சும் 15 சிப்பம் பூச்சி கத்திரி ஒதுங்குது அப்படின்னாங்க. அப்புறம் ஏன்ப்பா மருந்து அடிக்கிறீங்கன்னு கேட்டால், அது அடிக்க தான் செய்யணும் அப்படின்றாங்க. மருந்து அடிச்சு அந்த பாதிப்பு இருக்குன்னா ஏன் அந்த செயல்முறையை செய்யணுன்றது தான் யோசனை பண்ணும். செலவு பண்ணியும் அதே செயல்முறை தான் நடக்குது. ஏன்னா நீங்கள் மருந்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அடி வாங்கக்கூடிய இழப்பாகக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மேம்போக்காக இருக்கக்கூடிய பூச்சி. அதுதான் வந்து இந்த பூச்சி நன்மை செய்கிற பூச்சின்னு சொல்லுவாங்க. தீமை செய்கிற பூச்சினா பயிரை தாக்குற பூச்சி. இது நான் வெஜிடேரியன் பூச்சி, வெஜிடேரியன் பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த வெஜிடேரியன் பூச்சியை சாப்பிட்ற நான் வெஜிடேரியன் பூச்சி நன்மை செய்கிற பூச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மருந்து அடிச்சுனா அந்த மேம்போக்கான பூச்சி மட்டும்தான் இறந்து போவோம். இது ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும். இலைய சுருட்டுக்கிட்டு அழகாக உள்ளே இருக்கும். நம்ம ஆளுங்க மருந்து அடிச்சுட்டு செத்து போச்சுன்னுவாங்க. ஏதாவது தப்பி தவறி ஒரு 5% மேலே வந்துருந்தால் செத்து போயிருக்கும், அவ்வளோதான். அதிகப்படியாக சாப்பிட்ற இதை சாப்பிட்ற பூச்சி தான் செத்துருக்கும். இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க், இது ஒரு வலைப்பின்னல். இதில் போய் கை வச்சோம்னா அவ்வளோதான், நம்மளுடைய சேதாரம் நம்மளுக்கு தான். இதை ஏன் சாவடிக்கணும் அப்படின்னு இந்த வள்ளுவர் ஒரு அருமையான ஒரு குறள் சொல்லுவாங்க, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்ட்டு.
அந்த குரல் வந்து அவர் எந்த அடிப்படையில் சொன்னாருன்னு தெரில. ஏன்னா எல்லா உயிருக்கும் உணவு கொடுத்து நம்ம உணவு அருந்தணும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு உயிரினுடைய ஈடுபாட்டில் அது சொன்னாரா என்னன்னு தெரில. அதில் மிகப்பெரிய ஒரு அறிவியல் இருக்குன்றதை உணர ஆரம்பித்தோம். அந்த அடிப்படை தான் இந்த காட்டு விவசாயம். சார், இப்போ இந்த காட்டு விவசாய முறையில் வந்து நீங்கள் இந்த கால்நடைகளும் வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ அதை வந்து எப்படி சார் பண்ணுறீங்க? இப்போ முன்னாடி வந்து இப்போ நம்ம கால்நடையை பெருசாக பார்க்குறதே இல்லை. ஏன்னா இது இதுலேயே ஆராய்ச்சி பண்ணும்போது அதை பார்க்குற நேரம் இல்லாமல் இருந்தது. இப்போ இதில் ஒரு தெளிவு கிடச்சிச்சு, காட்டு விவசாயம் அப்படின்ற ஒரு நுட்பம். அது காட்டிலே எதுவுமே இல்லாமல் ஒரு உணவுப் பொருளை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை நாம் இங்கே உருவாக்கியிருக்கோம் அப்படின்றது தான். கால்நடையில் ஒரு பெரிய பாதிப்பு எங்களுக்கு வந்து அதிகப்படியான வெளியில் வந்து தீனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், வெளியில் தீவனம் வந்து செலவாக ஆரம்பிச்சிச்சு தவிடுலேருந்து எல்லாமே. இது என்னடா பெரிய நஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோமே, கால்நடை இது தேவையா அப்படின்ற ஒரு விஷயமாக யோசனை பண்ணோம். இப்போ அதே முறை தான் இப்போ கையாளுறோம். மேய்ச்சலை அதிகப்படுத்துகிறோம். இப்போ கோழி கூட பார்த்திங்கன்னா வெளியில் மேயவுறதுக்கான தளத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த காட்டு முறைனா இன்றைக்கி மயில் வந்து பார்த்திங்கன்னா இனவருத்தி நல்லா பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு யார் தவிடு போட்டால் தீனி போட்டால் இல்லை வேக்சின் கொடுத்தாங்க எதுவுமே இல்லை, அது நல்லா வலிமையாக இருக்குது. நீங்கள் வெளியில் மாடுங்க காட்டு மாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, காட்டில் மாடுங்களை பாருங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது. அதே தான் காட்டில் நம்ம இருந்தோம் நல்லா இருந்தோம்ல, அதே ஒரு செயல்முறை தான். எந்த விதமான பூஸ்ட்டு போன் வீட்டா குளுக்கோ வீட்டெல்லாம் கொடுத்து வளரல. அப்போ 200 வருஷம்லாம் வாழ்ந்தால் நல்லா வாழ்ந்தான், சந்தோஷமாக இருந்தான், நல்லா வலிமையாக இருந்தான், மரம் ஏறுவான், மிருகத்தோட மிருகமாக இருந்தான், நல்லா வலிமையாக இருந்தாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை, காரணம் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் தொழில்நுட்பம் காரணமாக. இப்போ அந்த இந்த கால்நடையும் அந்த காட்டு விவசாயம் மூலியமாக அந்த முறையை வந்து கையாள ஆரம்பிக்கிறோம். இது நல்லா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம நல்லாவே இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த அடிப்படை இருக்கும்போது இதையும் ஒரு அந்த தளத்தை கொண்டு போகிறோம், அந்த அமைப்பை கொண்டு போகிறோம். அதிகப்படியான மேய்ச்சல் முறை இப்போ நம்ம அதை கையாண்டிருக்கோம், நல்லாவே இருக்குது. மாடும் நல்லா இருக்குது, கோழியும் ஃப்ரீ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, புற மேய்ச்சல் வெளியில் மேய்கிறது. ஏன்னா அங்கே வந்து அந்த காட்டில் எப்படி இருந்தாலும் இலதலைகள் வந்து புழு பூச்சியை உருவாக்குற தருணம் அங்கே இருக்குது. அங்கே களைச்செடியை எடுத்து பிடுங்கி போட்டோம்னா போதும், தண்ணி விட்டோம்னா அங்கே அழுகி போய் அந்த பல்லுயிர் திங்கிறதுக்கு வந்துடுது. அப்போ அந்த பல்லுயிரை திங்கிறதுக்கு கோழி விட்டோம்னா கோழி திங்க ஆரம்பிச்சிடும். மாடை பொறுத்த வரைக்கும் மேயும், ஒரு ஏக்கர் மேய்ச்சல் காடு இருந்தால் நல்லா மேயும், அதுக்கப்புறம் அது தண்ணி விட்டால் திருப்பியும் புல் மண்டும் திருப்பியும் மேயும். அப்போ மேய்ச்சல் முறைன்றது ஒரு வலிமையான முறை தான். இது வந்து ஒரு சோதனை அடிப்படையிலேயே பார்த்துருக்காங்க. கால்சியம் அப்படின்றது மாட்டு பாலிலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறோம், பாலில் இருந்து கால்சியம் அதிகமாக இருக்குன்றோம். அப்போ மாட்டு உண்றது வந்து கால்சியம் அதிகமாக இருக்கணுன்றதுனே உண்மை. ஆனால் மாடு உண்றது அதிகமாக இருக்கிறது வந்து மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மெக்னீஷியம் வந்து எப்படி கால்சியமாக மாறுது அப்படின்றது தான். அப்போ நம்ம உடம்பு வந்து இயல்பாகவே நம்மளுக்கு என்னென்னலாம் சத்து வேணுமோ அதுக்குள்ளேயே வந்து உருமாற்றம் நடந்து அது சத்தாக மாற்றிக்குது, ரசாயன உரம் மாற்றம் மூலியமாக. அதனால் நம்ம இது தான் சாப்பிட்ணும் இப்படி தான் சாப்பிட்ணுன்றது இல்லை. அப்போ காட்டு விவசாயம் அடிப்படை வந்து கால்நடைகளுக்கும் உயிரினங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற ஒரு அடிப்படை தான். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம கால்நடையும் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பயிர் பண்ணுற முறையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த செயற்கை விவசாயத்தை பற்றி பார்த்தோம், இப்போ அதே மாதிரி இயற்கை முறை இருக்குது, இப்போ நீங்கள் சொல்கிற காட்டு விவசாயம், இதில் கம்பேரிசன் பார்த்தா நமக்கு உற்பத்தி எப்படி சார் இருக்குது? அதாவது ரசாயன உரம் மூலியமாக நடக்கிற உற்பத்தி அப்படின்றது அதிகப்படியான உற்பத்தின்னு சொல்லி தான் அங்கே போனோம். அடுத்தது இயற்கை மூலியமாக வரும்போது அது உற்பத்தி வந்து குறையும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. அது நாளடைவில் மண் மாறணும், அப்புறம் தான் அது நல்ல உற்பத்தி கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருமே பொதுவான ஒரு கருத்து இருக்குது. இப்போ ரசாயன உரம் போட்டோம் அப்படின்னா என்ன நிகழ்வு அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று இயற்கை மூலியமாக எரு இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன நிகழ்வு அப்படின்றத பார்க்குறத விட நம்ம பயிர் வந்து வேர் நல்லா ஊடுருவி போகிறதுக்கான விஷயம் நடக்குதா இல்லையான்றதை நம்ம பார்க்குறதில்ல, அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நெல் பயிரில் பார்த்திங்கன்னா நம்ம உரம் போடுறோம், உரம் போடும்போது ரசாயன உரங்கள் என்ன பண்ணுதுன்னா நீர் பற்று எதுவுமே கெமிக்கல் ரியாக்ஷன் ரசாயன மாற்றங்கள் பார்த்திங்கன்னா நீர் இல்லாமல் நிகழாது. ஒரு ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா ஒரு நீர் இருந்தால் மட்டும்தான் அது ரசாயன மாற்றங்கள் நிகழும். நம்ம உடம்புக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியில் எங்கே இருந்தாலும் நீருன்ற ஒரு சக்தி உள்ளே போனால் தான் அந்த ரசாயன மாற்றங்கள் நிகழும். அப்போ நம்ம யூரியா போடுறோம், பொட்டாஸ் போடுறோம், டிஏபி போடுறோம், போட்டவுடனே தண்ணி விடும் போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அந்த ரசாயன மாற்றம் நடக்கும். அது மேலே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாக சூரிய ஒளி செயற்கை மூலியமாக அந்த இலதலைகள் பார்த்திங்கன்னா நல்லா அபிவிருதமான ஒரு வளர்ச்சி இருக்கும். அது போல் சொல்லுவாங்க நான் யூரியா போட்டு நல்ல வளர்ச்சி இருக்குங்க அப்படின்ட்டு. ஆனால் கீழே தளத்தை பற்றி நம்ம யோசனை பண்ணுறதில்ல. இன்னும் சொல்ல போகிறோம் பார்த்திங்கன்னா நிறைய அதிகப்படியான உரம் போடும்போது ஏறி அப்படியே படுத்துரும்,
அப்போ அதிகப்படியான உரம் கொடுக்கும்போது என்ன நிகழ்வு அப்படின்னா, கீழே கட்டமைப்பை பற்றி நம்ம யோசனை பண்ணுறதே இல்லை. கீழே வேர் வந்து ஊடுருவி போகிற விஷயங்கள்லேருந்து நம்ம அதை எதுவுமே அதை கண்காணிக்கிறதே இல்லை, அதை பார்க்குறதே இல்லை. இப்போ ரசாயன முறை மூலிமா நிகழ்கிற ஒரு விஷயம் இதுதான். இலை தலை பில்டிங் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்து ப்ரோஜனம் இல்லை, பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா. அப்போ அந்த அந்த அமைப்பை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது தான். இப்போ அது ஒரு முறைகளில் ஒரு ரசாயன செயல்முறையில் ஒரு பாதிப்பு இருக்குது. இயற்கை விவசாயத்தின் மூலயமாகவும் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கிறது என்னென்னா, அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் நெருக்கி நட்டுட்டிங்கன்னா வேறு ஊடுருவி போகிறதுக்கான தன்மை இருக்காது, அப்பையும் நெல் பயிர் சாஞ்சிரும். எதனால் சாயுது அப்படின்னு, அந்த ஒரு நெல் பயிர் வந்து சாயக்கூடாது, அதனுடைய சுமையை அது சுமக்க முடியல அப்படின்னு சாயுது அப்படின்னா அது வந்து கட்டமைப்பு சரியில்லைன்னு தான் அர்த்தம், நம்ம செய்கிற முறையில் தான் தப்பு அப்படின்றதான். ஒரு நெல் பயிர் வந்து ஒரு வாழை வந்து தாறு விடும்போது அந்த வாழை தாறு அப்படியே சாயுது அப்படின்னா அங்கே கட்டமைப்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு நெல் வந்து நல்லா கருது விட்டு அந்த நெல் பயிர் சாயுது அப்படின்னா கீழே கட்டமைப்பு சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஒரு தென்னை மரம் குழாய் தள்ளுது, இளநீர் தள்ளுது, தேங்காய் உற்பத்தி நடக்குது அப்படின்னா அங்கே தென்னை மரம் சாயுது அப்படின்னா அங்கே கட்டமைப்பு சரியில்லைன்னு அர்த்தம். இந்த கட்டமைப்பு தான் நம்ம பார்க்கணும் இங்கே. அப்போ அதனால தான் சொல்கிறாங்க இடைவெளி விட்டு நடுங்க, ஒரு அடிக்கு ஒரு அடி, ஒன்றரை அடிலாம் சொல்கிறாங்க, 55 சென்டிமீட்டருக்கு 55 சென்டிமீட்ரு ஒத்தை நாற்று முறைகள்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுலேயும் நம்ம இப்போ நெல் பயிருக்கு தண்ணி கட்டுறோம், அந்த தண்ணி கட்டுற முறையில் என்ன நிகழ்வு அப்படின்னா, தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருந்தால் வேர் ஊடுருவி போகிறதுக்கான தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், வேர் ஊடுருவல் அமைப்பு கரெக்டாக இருக்காது. முன்கூட்டியே சொன்னது தான், அங்கே பல்லுயிரினுடைய அமைப்பு அங்கே இருக்கணும், எல்லா பல்லுயிரும் அங்கே போகணும். நம்மளால் நடக்க முடியணும் வயலில், நம்மளால் வயலில் நடக்க முடியுது அந்த தளம் கரெக்டு அப்படின்னா அதுதான் கரெக்டான செயல்முறை நம்ம செஞ்சிட்ருக்கோன்னு அர்த்தம். வேர் நல்லா ஊடுருவி அந்த தண்டு நல்லா ஊக்கமாக இருக்கணும், தண்டு ஊக்கமாக இருந்தால் விளையக்கூடிய விளைபொருள் நல்லா தரமாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும். அதுலேயே பார்த்திங்கன்னா அதிகப்படியான விளைச்சலை நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் என்ன நுட்பமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நெல் பயிரில் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கும், ஒரு சில இடம் அப்படியே ஓரளவு வந்திருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே காற்றோட்டம் இல்லாதது, அங்கே மண்ணுனுடைய இருக்கும், இதெல்லாம் சேர்ந்தது தான். இப்போ நல்லா வளமாக இருக்குதுன்னா அந்த தண்டை பார்த்தா பார்த்துடலாம். இப்போ கீழே தென்னை மரத்தினுடைய அடிப்பகுதியை பார்த்தோம்னாவே அதனுடைய விளைச்சல் எப்படி இருக்குன்றது நம்ம மேலே கணிக்கவே வேணாம், கீழே பார்த்துட்டா போதும். அதிகப்படியான அகலம் தண்டு இருந்தது அப்படின்னா அந்த தென்னை மரத்தினுடைய குளை தள்ளுறது பார்த்திங்கன்னா அதிகப்படியான எண்ணிக்கை இருக்கும். இப்போ வாழை மரமே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் அகலமான ஒரு தண்டு இருக்கும், தண்டு பகுதி இருக்கும், அது சீப்பு பார்த்தீங்கன்னா 10 சீப்புக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், அது எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா தரமாகவும் இருக்கும், முழுமையான ஒரு முத்துதல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, முத்தி ஒரு பலன் நம்மளுக்கு கொடுக்கும்போது அதனுடைய ருசியும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த அடிப்படை தான் இங்கே இந்த காட்டு விவசாயத்திலையோ இயற்கை விவசாயத்திலோ எந்த ஒரு விவசாயமாக இருந்தாலும் சரி, விவசாய செயல்முறை அப்படின்றது அந்த பயிரினுடைய கட்டமைப்பை ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். அதுக்கு வேர் போகிறதுக்கான தளம் கரெக்டாக இருக்கா, ஏன்னா ஒரு வண்டியில் 2 பேர் பயணம் செய்யலாம், 3 பேர் கொஞ்சம் நெருக்கடியாக செய்யலாம், 4-5 பேர் உட்காந்து போகணுன்றது சிரமம். அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் இடைவெளி இருந்துட்டாவே போதும் அந்த பயிர் நல்லா வளமாக இருக்கும். சூரிய வெளிச்சம், நீர், காற்று, இந்த 3 விஷயம் அந்த பயிருக்கு கரெக்டாக சென்றடைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தளத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, மண்ணுடைய தன்மையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அந்த பயிர் நல்லாயிருக்கும், அருமையான ஒரு விளைச்சலை கொடுக்கும். இது ஈல்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஈல்டு அதாவது விளைச்சல் பார்த்திங்கன்னா அதிகப்படியான விளைச்சல் இருக்கும். நம்ம ஒரே ஒரு கோஃபோருடைய கருணையை வச்சது கிட்டத்தட்ட 70 தூர் தள்ளி இருக்குது, சின்ன கருணை, அந்த கருணை கூட பார்த்திங்கன்னா சுண்டு வரல் சைஸ் இருந்தது, ஆனால் நம்ம வச்சு அந்த கருணையினுடைய உற்பத்தி பார்த்திங்கன்னா கரும்பு கணத்தில் இருக்குது. அப்போ இதில் தான் நம்ம உணர வேண்டியது, முழுமையான சூரிய வெளிச்சம் அங்கே படுதா பயிருக்கு, முழுமையாக அங்கே காற்றோட்டம் இருக்கா, நீர் அங்கே முழுமையாக செல்லக்கூடிய ஒரு துவாரம் இருக்கா அப்படின்றது தான். இந்த துவாரம் தான் நம்ம ஏற்படுத்துகிறதும் மனிதர்கள் ஆற்றல் மூலியமாக ஏற்படுத்துகிறோம், மனுஷனுக்கு கூலி கொடுக்குறோம், அந்த வேலையை செய்யுது. பல்லுயிருக்கான கூலி எதுன்னா அங்கே இருக்கக்கூடிய கலை, அந்த கலையை கொடுத்தோம்னா போதும், அங்கே எருவை கொடுத்தா போதும், அந்த வேலையை அங்கே செஞ்சிகிட்ருக்கும். அதனால தான் எரு போட்டால் நல்லா பல பலன்னு பச்சை பசேன்னு இருக்குங்க, நல்லா வளருதுங்க அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான கலை இருந்ததுன்னா ஒன்றுமே கவலைப்பட வேணாம், அந்த கலையை எடுத்து பிரித்து அப்படியே அங்கே போடுங்க, அந்த பல்லுயிர் திங்கிறதுக்கு வரும். அந்த பல்லுயிர் இது வந்து என்ன சொல்லப்போனால், இந்த அதிகப்படியான ரசாயன உரம் போட்டு மண் மலடாயிடுச்சின்னுவாங்க, இந்த மண்ணை மாற்றினா 2-3 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான ஒரு செயல்முறை, இதெல்லாம் ஈஸியாக மாற்றிடலாம். நீங்கள் ஒரு ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வீட்டில் வந்து ஒரு சர்க்கரையோ வெள்ளமோ எடுத்து நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே அப்படி தூவி விடுங்க, அடுத்த நேரம் என்ன நடக்கும், எறும்பு பூச்சி எப்படியாவது வந்துடும்,
அதுக்கு இன்விடேஷன் கொடுத்த மாதிரி. அது என்ன பண்ணும், அதை எடுத்துகிட்டு சேஃபாக எங்கேயாவது எடுத்து பொந்து போட்டு அதை ஒழிச்சு வைக்கும். எங்கே பொந்து போடுது? காங்கிட்டு தளம். அந்த காங்கிட்டு தளத்தை பொந்து போடுற அளவுக்கு எறும்புக்கு வலிமை இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய வயல் ரசாயனம் போட்டு மோசமான ஒரு வயலாக இருந்தால் கூட அதை பொந்து போடுறதுக்கு எறும்புக்கு வலிமை இருக்குமா இருக்காதா அப்படின்றது தான். இந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு விடைக்கு ஓகே அப்படின்னா, எப்படியாப்பட்ட மோசமான குடிகாரனாக இருந்தாலும் மாற்றிட முடியும். அப்படியாப்பட்ட எப்படியாப்பட்ட மண், அதிகப்படியான ரசாயனம் போட்டு அடித்து துவம்சம் பண்ண நாசம் பண்ண ஒரு வயலாக இருந்தால் கூட கொடுங்க, அதை உடனே மாற்ற முடியும் அப்படின்றது தான் காட்டு விவசாயத்தினுடைய நுட்பம். சரி, இப்போ இந்த காட்டு விவசாய முறையை வந்து நான் இப்போது என்னோடய பண்ணையில் வந்து செயல்படுத்தணுன்னா எப்படி ஆரம்பிக்கிறது? சரி, இப்போ ஆரம்பகட்ட நிலையை என்ன பண்ணலாம்? இது ஒரு கட்டமைப்பை வந்து இப்போ ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். ஒரு தடவை கட்டிட்டோம்னா போதும், மறுபடியும் வீடை இடித்து ஒரு வேறு விதமான அறையை வைக்கிறதோ எதுவுமே தேவையில்லை. ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டால் போதும். இதோடைய கட்டமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றியுமே வாய்க்கால் இருக்கும். நீங்கள் அந்த கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றியும் வாய்க்கால் இருக்கும், வரப்பு இருக்கும், வரப்பை சுற்றி வாய்க்கால் இருக்கும், கரும்புக்கு பாடு போடுற மாதிரி மேட்டுப்பாத்தி அமைப்பில் தான் இருக்கும். இந்த மேட்டுப்பாத்தி அமைப்பில் தான் எல்லா விதமான பயிரும் நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. இதில் கரும்பு, மஞ்சள், நெல், காய்கறிகள், மரப்பயிர்கள், வேறு எந்த பயிர் வேணாலும் பண்ணலாம், ஒரே கட்டமைப்பு தான். இந்த ஒரே கட்டமைப்பில் எல்லா விதமான பயிரும் பண்ண முடியும். இது நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து ஒரு லாப நோக்கத்தோடு போகணும் அப்படின்னா எல்லா விதமான விஷயமும் இருக்கணும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு உணவு அருந்தும் போதும், மத்தியான உணவு உண்ணும் போதும், இரவு உணவு உண்ணும் போதும், என்னென்னலாம் நம்ம உணவு தட்டில் இருக்குது அப்படின்றத யோசனை பண்ணுங்கள். இது மக்கள் தொடர்ந்து உண்ணுக்கிட்டே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க, கன்சியூம் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த உணவுப் பொருளை நம்ம உற்பத்தி பண்ணால் போதும். நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு க்ராசரி ஷாப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ மளிகை கடைக்கு போகிறோம் அப்படின்னா எல்லா கிராமங்கள்லேயும் அந்த மளிகைப் பொருளை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க, நகர்ப்புறங்கள்லையும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. உணவுப் பொருள்ன்றது எல்லாராலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள். நீங்கள் கார் உற்பத்தி பண்ணி விற்கலை, அது வாங்கலைன்னா ஒன்றும் தப்பே இல்லை. இருசக்கர வாகனங்கள் இருக்குது, எக்கத்தப்பாக உற்பத்தி பண்ணி ஐயோ அது வாங்கக்கூடிய கட்டாயங்கள் எதுவும் இல்லை. வேறு எந்த விதமான பொருளும் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் உணவுப் பொருள் மட்டும் தொடர்ந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும், அதை உணவு அருந்திக்கிட்டு தான் இருக்காங்க, இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, மளிகை கடையில் மளிகை ஜாமம் ஆகிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்றத ஒரு முடிவெடுத்து அதை ஒரு பட்டியல் போடுங்க. நம்மளுக்கு நெல் தேவை, அரிசின்றது தேவை, எண்ணெய் தேவை, பயிர்கள் தேவை, பழங்கள் தேவை, காய்கறிகள் தேவை. இந்த கட்டமைப்பை நம்ம ஒரு ஏக்கர்லேயோ ரெண்டு ஏக்கர்லேயோ நம்மளுடைய அந்த கட்டமைப்பு அந்த அளவு பரப்பளவுக்கு தகுந்தாப்பில் நம்ம அதை பயன்படுத்தி திட்டமிட்டு நம்ம அதை செயல்படுத்தலாம். இந்த செயல்முறை அடிப்படையாக நாங்கள் பண்ணுறது எப்படின்னா, கரும்பு 8 அடிக்கு 8 அடின்றது ஒரு கட்டுக்கம்பி வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. இதில் மற்ற பயிர்களும் பண்ணலாம். இப்போ கொய்யா 5 அடுக்கு முறைன்னு சொல்லுவாங்க, மா, கொய்யா, வாழை, தென்னை எல்லாமே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடைவெளி அது கொடுப்போம். இந்த கரும்புன்றது இப்போ நெல் பயிரிலே பார்த்திங்கன்னா கரும்பை நம்ம ஊடு பயிராக நட்டுருப்போம். இது ஒரு வித்தியாசமான முறை தான். 8 அடிக்கு 8 அடி கரும்பை நட்டுருவோம், நெல்லும் அதில் நட்டுருப்போம், கரும்பு வந்துக்கிட்டு இருக்கும், நெல் பயிரும் வந்துக்கிட்டு இருக்கும். இதில் எந்த விதமான கனரக வாகனங்கள் எதுவுமே இருக்காது. ஆள் கூலியை வச்சு தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம், ஆளுங்க வச்சு தான் செயல்படுத்த போகிறோம். இங்கே பெரிய ஒரு விஷயம் என்ன தப்பு பண்ணுறோன்னா, விவசாய நடவு நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆள் கூலியை நம்ம எதிர்பார்க்குறோம், ஆளுங்களை எதிர்பார்க்குறோம் நடவுக்கு களை எடுக்கிறதுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிஷினை வச்சு அறுத்துட்டு போயிடும். இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அவங்கள பயன்படுத்திக்கணும், அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஏன்னா செலவை நம்ம கம்மி பண்ணுன்ற ஒரு அடிப்படையில். இது ஒரு பெரிய நிறுவனம், இது பெரிய ஒரு உற்பத்தி நிறுவனம். நீங்கள் ஒரு கல் உற்பத்தி பண்ணுறதோ வேறு ஏதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் சொல்லுவாங்க, கார் உற்பத்தியோ டூ வீலர் உற்பத்தியோ வேறு ஸ்பேர் பார்ட்ஸ் உபரி பாதங்கள் உற்பத்தியோ எதுவோ உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அங்கே வேலை தொடர்ந்து 365 நாள் அவங்களுக்கு வேலை கொடுத்துட்ருப்போம், அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துட்ருப்போம். அந்த அடிப்படை இங்கே இருக்கணும். ஆளுங்களை 365 நாளும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். இந்த நுட்பத்தில் தொடர்ந்து வேலை இருக்கும். இந்த என்ன வேலை அப்படின்றது தான், இங்கே வந்து மருந்து அடிக்கிற வேலை இல்லை, உரம் போடுற வேலை இல்லை, வேறு என்ன வேலை தொடர்ந்து இருக்குன்றது தான். இது ஒரு 15-20 நாளைக்கு ஒரு தடவை களை கொத்திக்கிட்டே இருப்போங்க. இதில் நெல் பயிரிட்டிருப்போம், ஊடு பயிர், கரும்பு பயிரிட்டிருப்போம். அடுத்த போக அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே முன்பயிரிடுதல்னு சொல்லுவாங்க, உளுந்து தெளிச்சிருவாங்க. அது சில கிராமங்கள்லாம் பார்த்துருப்போம், தஞ்சாவூர் டெல்டா பகுதியிலலாம் செஞ்சுருப்பாங்க. அறுவடை நேரத்தில் அந்த உளுந்து மெதிப்பட்டால் கூட அது வளர்ந்துடும்.
அந்த அமைப்பு தான் இங்கேயும் பண்ணுறோம். எள்ளு தெளிக்கலாம், ஏன்னா நம்ம கையறுப்பு தான் இருக்க போகிறோம், எந்த விதமான டேமேஜும் பண்ண போகிறது, கட்டமைப்பை எதையுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறது. அடுத்த போக நம்ம விவசாயம் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா சேட விடுறதுக்கு அவ்வளோ தண்ணி செலவு பண்ணுவோம், இங்கே அது தேவையே இல்லை. அடுத்தது அறுவடை பண்ணி கொத்தி மண் அணைச்சி விட்டோம்னா அடுத்தது வளர்ந்துட்டு இருக்கும், அது பார்த்திங்கன்னா ஒரு மாத பயிர் இருக்கும், அது வளர்ந்துட்டு இருக்கும், கடலையோ எள்ளோ எதுவோ. அப்போ கரும்பும் அது பேரலாக வளர்ந்துட்டு இருக்கும், கரும்பு அடுத்த மூணு மாதம்லாம் நிழல் கட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த நிழல் சார்ந்த பகுதியில் என்னென்ன விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னா மஞ்சள் நிழல் சார்ந்த, அதாவது வெயில் பகுதி வெயில் பகுதி நிழல் இருந்தால் போதும் மஞ்சள் விளைவிக்க முடியும். கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், இந்த பகுதி நிழல் சார்ந்த காய்கறிலாம் இருக்குது. அந்த பட்டியல் எடுத்தோம்னா அது நம்ம விவசாயம் பண்ண முடியும். அது இல்லாமல் கீரை, இந்த கீரை வந்து ஒரு பெரிய வருமானம் பண்ணக்கூடிய ஒரு தொழில், அதை நுட்பமாக யாரும் பார்க்குறதில்ல. ஒரு சதுரடிக்கு ஒரு கட்டு கீரைன்னா கூட ஒரு ஏக்கருக்கு 43,000 சதுரடி, வாக்கிய வரப்பு எல்லாம் கழிச்சது போக 30,000 சதுரடியாவது இருக்கும். ஒரு 30,000 கட்டாவது எடுக்க முடியும், 30,000 கட்டுலாம் வேணாம், 5 மடங்கு கம்மியாகவே போடுவோம். ஒரு 5,000 கட்டு எடுத்துக்கிட்டால் கூட கட்டு 10 ரூபானா மாதம் 50,000 ரூபா வருமானம், மாதம் மாதம் அதில் வருமானம் பண்ண முடியும். வெறும் கீரை மட்டும் நான் சொல்கிறது இந்த ஊடு பயிரில், கீரை மட்டும் நான் போட வரல. கீரை பார்த்தீங்கன்னா கரும்புனுடைய ஊடு பயிரில் போட முடியும், மரப்பயிர்களுடைய ஊடு பயிரில் நம்ம பண்ண முடியும். அப்போ இந்த வருமானமே ஒரு பெரிய வருமானமாக இருக்கும், அது இல்லாமல் ஒரு பெரிய வருமானம் இருக்கும். இப்போ இங்கே பெரும்பாலும் விவசாயிகள் பார்த்திங்கன்னா தென்னமரம்னா தென்னமரம் தோப்பாக வச்சுருவாங்க, வாழைனா வாழை தோப்பாக வச்சுருவாங்க. இது தென்னை வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்ப்புக்காக வரும், அது வரைக்கும் வருமானத்துக்கு என்ன பண்ணுறது? இது அப்படி இல்லை, இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்த மாதம் வருமானம் பண்ணக்கூடிய ஒரு மாதம் மாதம் வருமானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை இங்கே கொண்டு வந்துடலாம். 3 மாதத்துக்கு வருமானம் பண்ணக்கூடிய ஒரு பயிர்கள் இங்கே பயிரிடலாம். 6 மாதம் 1 வருடம் பயிரிட வருமானம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி எல்லா விஷயத்துலேயும் முதலீடு போட்டோம்னா ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ இது பெரிய ஒரு வருமானத்தை நோக்கின ஒரு செயல்முறையாக இருக்குது இந்த காட்டு விவசாயம். சரி, எங்கள் சேனல் நேயர்களுக்கு இந்த காட்டு விவசாயத்தை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் சொன்னீங்க. எங்கள் சேனல் நேயர்கள் மூலமா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், நன்றி.